விதிகள் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அப்போது இது எப்படிங்க வெல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், விதி என்கிறது வந்து தசாபுத்தி ஓகேங்களா, மதிங்கிறது தாராப்பலன் ஓகேங்களா. தாராப்பலன் அப்படிங்கிறது நம்ம நட்சத்திரத்துக்கு இன்றைய நட்சத்திரம் எப்படி இருக்குது, நம்ம கூட பழகிறவங்க என்ன நட்சத்திரத்தில் இருக்காங்க ஓகேங்களா, அப்போ அவங்களாம் நம்மளுக்கு செட் ஆவாங்களா. அப்போது ஒரு நல்ல காரியம் பண்ண அப்படியே நான் சொன்னேன் இல்லையா, தாராப்பலனில் தான் நம்ம வந்து நல்லா இருந்தால் தான் அந்த அந்த காரியம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போது வந்து அந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அன்றைய நாள் தான் தாராப்பலனில் நம்மளுக்கு சாதகமான நட்சத்திரம் வர நாள் தான் அந்த காரியம் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அதாவது டெய்லி சந்திரன் வந்து ஒரு நாளைக்கு பயணிப்பார் ஓகேங்களா. இதில் அந்த நாட்களை நீங்கள் என்ன பண்ணணும், தேடி பிடிச்சி உங்களோட புதிய முயற்சிகள் என்னவோ அந்த நாளில் பண்ணணும், அப்போ நம்ம ஜெயிச்சிடலாம் சரிங்களா. அதைத்தான் நீங்கள் வந்து சாதாரணமாக தாராப்பலன் இருக்குது, இது இன்னும் டீப்பாக ஜோதிடர்கள் பார்க்குற தாராப்பலன் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஓகேங்களா. அதாவதுங்க ஜென்ம நட்சத்திர நாளில் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி பூர நட்சத்திரம் அப்படின்னா அந்த பூர நட்சத்திர நாள்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூர நட்சத்திர நாளில் பிறந்தவங்க பூர நட்சத்திர நாள்லேயே இது ஒரு காரியம் பண்ணுறாங்க அப்படின்னா அன்றைய நாள் மன அழுத்தம் ஏற்படும் சரிங்களா. மன அழுத்தம் ஏற்படும், மன உளைச்சலும் ஏற்படும் சரிங்களா. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது நட்சத்திரத்தை இப்போ ரெண்டாவது நட்சத்திரத்தை ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பார்ட்னராக ஏற்படுத்திக்கிறார் இல்லை லைஃப் பார்ட்னர் ஏற்படுத்திக்கிறேன்னா சகல சம்பத்தும் கிடைக்கும், செல்வ வளம் கிடைக்கும், சம்பத்து கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது மூன்றாவது நட்சத்திரம், அது வந்து மூன்றாவது நட்சத்திரத்தில் நம்ம எந்த காரியங்களும் பண்ணக்கூடாது, விபத்துகளை கொடுக்கும் ஓகேங்களா. அடுத்தது நாலாவது நட்சத்திரம், நாலாவது நட்சத்திரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சேமத்தை கொடுக்கும், சௌக்கியத்தை கொடுக்கும் ஓகேங்களா. இப்போ முதலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பேர், இப்போ இதை சொல்லும்போது இதையே நான் சொல்லிடுறேன், இப்போ பேரெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஜென்ம நட்சத்திர நாளில் வச்சுருவாங்க, ஜென்ம நட்சத்திரத்தோட பேரை வச்சுருவாங்க. இப்போ வந்து ரோஹிணி நட்சத்திரமா வா வி வி அப்படின்னு வச்சுருவாங்க இல்லைங்களா. அப்படி வைக்கக்கூடாது. இப்போலாம் பார்த்துட்டிங்கன்னா எப்படின்னா தாராப்பலனில் பார்க்கலாம், இல்லை அந்த எப்படின்னா அதே இதை சொல்லி முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதே இதோடய சொல்லட்டுங்களா, இல்லை இதேவே சொல்லி இதோட சரிங்களா. இப்போ வந்து இந்த பேரையும் நான் சொல்கிறேன் பாருங்க, ஒருத்தங்க பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மணிதானே வச்சுக்கோங்க, மணிதானுங்கிற பேர் ஓகேங்களா. வி ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா, அந்த வி வந்து விங்கிற ஸ்டார்ட்ல வச்சுருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோஹிணி நட்சத்திரமாக இருக்காங்க அப்படின்னா அந்த வி லெட்டரை வச்சா என்ன ஆகுங்க, அவங்களுக்கு ஏதாவது மன உளைச்சல் மனம் சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. அதாவது மன அழுத்தங்கள் ஏதாவது ஒரு யாராவது ஏதோ ஏதோன்னு பண்ணிடுவாங்க, மன அழுத்தம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் வேற ஏதாவது நட்சத்திரங்களை பிறந்து சரிங்களா, வேற நட்சத்திரங்களை பிறந்து இதைய வந்து இந்த விங்கிறது 6-8 12 வந்துட்டாலும் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து இது 4வது இடம் சுகஸ்தானம். அப்போ 4வது இடத்துல இந்த பேர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வீங் லெட்டர் வருதுன்னா இந்த பேரை வைக்கும் போது அவங்களுக்கு நல்லா இருக்கும் புரிஞ்சதுங்களா. அப்போ ஏதோ பிறந்த நட்சத்திரத்துல முதலெல்லாம் அப்படிதான் வச்சுட்டு இருந்தாங்க, பிறந்த நட்சத்திரத்துல பேர் வச்சோம்னா அவங்களுக்கு மன உளைச்சல் மன அழுத்தங்கள் இருந்துட்டே இருக்கும். அப்போ 4வது நட்சத்திரம் 6வது நட்சத்திரம் அதில் பேர் வச்சா அவங்க நல்லா சேமமாக நல்லா வாழ்வாங்க. இப்போ இது இதைப்படி பேர் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வி லெட்டர் வந்திருக்கா, அப்போது சுக்கரன் வந்து இவங்களுக்கு பிங்கையோ இங்கேயோ இல்லை இந்த இடத்துலையோ இருந்தால் பேர் வைக்கலாம் புரிஞ்சுதுங்களா. இந்த வி லெட்டருக்கு அந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை ஆராய்ந்து பேர் எடுக்கிறது தான்
அந்த பேர் தான் நம்மளுக்கு ஒரு பேர் தான் நாம நம்மளுக்கு ஒரு அந்த யோக நாம யோகம்தான் நம்மளுக்கு பேரை கொடுக்கறது, ஒரு வலிமையை கொடுக்கறது. இப்போ ரஜினிகாந்த்னு கூப்பிட்ட ரஜினிகாந்தோட அந்த ஐயாவோட பேர் வந்து என்ன பேருங்க, சிவாஜி ராவ், ஓகேங்களா. அவர் என்ன பண்ணிட்டாரு, ரஜினிகாந்த்னு எல்லாத்தையும் கூப்பிட வச்சார், அதுக்கப்புறம் தான் அவர் ஜெயிச்சார், ஓகேங்களா. என்னோட பேர் பி வினோதினி, நான் என்ன பண்ணிட்டேன், எம் பி வினோதினு மாத்தினேன். மாத்தினதுக்கப்புறம் தான் எனக்கு முன்னேற்றம் வந்துச்சு. அது வரைக்கெல்லாம் என்னோட லைஃபே கற்பனையில தான் இருந்துச்சு, ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது, அது வலிமையா இருக்கா, ஒன்னா வலிமையா இருக்கிறத எடுக்கணும், அப்படி இல்லைன்னா தாராப்பழங்களை வர்ற மாதிரி எடுக்கணும், சரிங்களா. தாராப்பழங்கள்லாம் வந்தால் அந்த அந்த அது என்ன நட்சத்திரமோ, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான எழுது என்ன ஸ்டார்டிங்கோ அப்படி வைக்கலாம், கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அதே மாதிரி பேர் வந்து லக்னாதிபதி பேர் கொடுப்பார், சரிங்களா. அதே மாதிரி அஞ்சாம் அதிபதி பேர் கொடுப்பார். தன்னீட்டை பார்க்கும் கிரகம் பேர் கொடுக்கும். இது யாரோடதுங்க, இந்த ரூல் ஆரோடதுன்னா நெல்லை வசந்தன் ஐயாவோடது, சரிங்களா. இதையே சொல்லிடுறேன் நான், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது எது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம், நாலாம் சொல்லிட்டு இருந்தோம். அடுத்தது அஞ்சு, அஞ்சா உங்களுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து அஞ்சாவது நட்சத்திரத்தில் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த தொழில் நலிவடைஞ்சிரும், அந்த தொழில் வந்து என்ன ஆயிரும், லாஸ் ஆயிரும், ஓகேங்களா. அப்போ அஞ்சாம் அஞ்சாவது நட்சத்திரத்தில் நீங்கள் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா. நான் சொல்கிறது வந்து ரொம்ப பழமையானது, இது எல்லாம் சீக்ரெட்டால தான், சீக்ரெட்டில் தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், சரிங்களா. அடுத்தது ஆறு, ஆறுங்கிறது உங்கள் நட்சத்திரத்துலேருந்து ஆறாவது நட்சத்திரம், தெய்வ அனுகூலம். இப்போ உங்கள் நட்சத்திரத்துலேருந்து ஆறாவது நட்சத்திரம் உள்ளவங்ககிட்ட பழகுங்க, தெய்வ அனுகூலம் கிடைக்கும், அவங்க உங்களை காப்பாற்றுவாங்க, சரிங்களா. அந்த நட்சத்திரத்தில் பேரும் வைக்கலாம், ஓகேங்களா. பேர் வைக்கலாம், நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸை கொடுக்கும். வண்டி வாங்குறீங்களா, ஆறாவது நட்சத்திரத்தில் போய் வண்டி வாங்குங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. வீடு வாங்குங்க, தெய்வாம்சமான வீடு கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா. அடுத்தது ஏழாவது நட்சத்திரம், ஏழாவது நட்சத்திரங்கிறது வதை வேதனையை கொடுத்துரும். அப்போ ஏழாவது நட்சத்திரத்தில் ஒரு காரியங்கள் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது எட்டாவது நட்சத்திரம், ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் நம்மளுக்கு, அந்த நட்சத்திரத்தில் நம்ம எது வேணாலும் பண்ணலாம், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஒன்பதாம் நட்சத்திரம், இது அந்தளவுக்கு சிறப்பு இல்லை, இதை பயன்படுத்த தவிர்க்கிறது நல்லது. அதுக்கடுத்து பத்தாவது நட்சத்திரம், பத்தாவது நட்சத்திரத்தில் எந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், ஓகேங்களா. தொழில் அபிவிருத்தி கண்டிப்பாக உண்டு, ஓகேங்களா. அடுத்தது பதினொன்று, இந்த பதினொன்றுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சமுதாய பகையை ஏற்படுத்தி விட்டுரும், ஓகேங்களா. யாராவது நம்மளை வந்து அந்த நட்சத்திர நாள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்மளை என்ன பண்ணிடுங்க, மனம் ஒரு சங்கடத்தை கொடுத்துரும், ஓகேங்களா. அதனால் அந்த நேரங்களில் சுப காரியங்களை செய்யக்கூடாது. அடுத்தது பன்னெண்டாவது நட்சத்திரம், ஒரு தர்ம சங்கடமான நிலையை கொடுத்துரும், அந்த நேரமும் அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா. அப்போ அந்த நபர் உங்களோட பழகிறார், என்னைக்கு இருந்தாலும் தர்ம சங்கடமாயிரும், ஏதோ சங்கடமாயிரும், ஓகேங்களா. அடுத்து பதிமூணு, அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க, சரிங்களா. அடுத்து பதினாலு, அதுவும் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு சங்கடங்களை கொடுக்கும், துன்பங்களை கொடுக்கும், அந்த நட்சத்திரம் தவிர்க்கிறது நல்லது. அடுத்து பதினஞ்சு, பதினஞ்சு நம்ம என்ன பண்ணலாங்க, அந்த பதினஞ்சுங்கிற நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம வழிபாடுகள் செய்யலாம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், சரிங்களா. அடுத்தது இந்த பதினாறு நட்சத்திரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனைக்குரிய நட்சத்திரம். அன்றைய காலம் ஏதாவது பண்ணுறீங்க, இப்போ ஒருத்தங்களுக்கு கடன் கொடுத்துட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணிடுவான், நம்மகிட்டே காசு வாங்கிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. ஒருத்தங்களை வீடு குடி வைக்கிறீங்க, சரிங்களா, வாங்கி குடி வச்சுட்டீங்க, அவன் காலியே விட மாட்டேங்கிறாங்க, உங்கள் மேலே கொண்டு போய் கேஸ் கொடுத்துருவாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும், சரிங்களா. அதனால் தவிர்க்கிறது நல்லது. பதினெட்டு, இந்த பதினெட்டத்தை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கிறோமே, இந்த பதினெட்டில் எந்த இதுவுமே பண்ணக்கூடாது, சரிங்களா. அதுக்கடுத்தது பத்தொம்பது, எந்த புதுசாக ஏதாவது என்ன ஸ்டார்ட் பண்ணாலுமே அந்த பத்தொம்பதாவது நட்சத்திரத்தில் நீங்கள் பண்ணலாம், சரிங்களா. நல்லாயிருக்கும். பத்தொம்பதாவது நட்சத்திரத்தில் உங்கள் நட்சத்திரத்திலிருந்து பத்தொம்பதாவது நட்சத்திரம், சரிங்களா. அடுத்து இருபது, திருப்தியான செயல்பாடுகள் இருக்கும். இருபதாவது நட்சத்திரத்தில் எந்த காரியம் செஞ்சாலும் நம்மளுக்கு பரவாயில்ல, நம்மளுக்கு நல்லா இருக்குது, இந்த அந்த நாள் ஸ்டார்ட் பண்ணோம், நம்மளுக்கு எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தியை கொடுக்கும், சரிங்களா. இருபத்தொன்று, தேவையில்லாமல் போய் ஏதாவது வம்பளை மாட்டுறது அந்த மாதிரி ஏற்படும், ஓகேங்களா. அடுத்தது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம், இருபத்தி ரெண்டுங்கிறது வைனாசிகன்னு சொல்லுவாங்க, ஆனாலும் இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தன்னைக்கு
ஒரு நம்ம ஒரு வழிபாடு பண்ணுறோன்னா கேட்குறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? வழிபாடு எதாவது பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். அடுத்தது 23வது நட்சத்திரம் நம்ம எங்கேயாவது போகிறோம், ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு விரக்தியான மனநிலையில் தான் இருப்பணுமோ, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கிறோம், அதனால் தவிர்க்கிறது நல்லது. அதுக்கடுத்து 24 பொதுவாக சாதகமான பலனை கொடுக்குங்க. ஓகேங்களா? அடுத்து 25 சங்கடமான நிலைமை கொடுத்துரும், சரிங்களா? தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், அப்போ 25 தவிர்க்கிறது நல்லது. அடுத்து 26, அதாவது 26 வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுபிச்சத்தை கொடுக்கும், என்ன காரியனாலும் பண்ணலாம். ஓகேங்களா? 27 வந்து ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா மற்றவங்க நம்மளைய தன்னை வணங்கக்கூடிய நிலை ஏற்படும், சரிங்களா? அதாவது மதிப்பு மரியாதை கிடைக்கும், மற்றவங்க வணங்குவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நல்ல உன்னதமான நிலை ஏற்படும். இது வந்து 27 நட்சத்திரத்துக்கு, அந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த பேரை பற்றி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உங்களோட பேரெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம எல்லாமே பொதுவாக பேசியிருக்கோம். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம அதை சொல்கிறேன் நான். ஓகேங்களா மேடம்? பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து பேசுங்க.